ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்க ரொம்ப ஆபத்தான 10 உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ மில்லியன் கணக்கான உயிரினங்கள் நடுவில் வந்து வாழ்கிறோம். இந்த 10 உயிரினங்கள் வந்து ரொம்ப கூடிய உயிரினங்களாக வந்து இருக்குது. அதுலேயும் நம்பர் 1, 2 பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி முடியும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது, உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்க உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிங்கங்கள். ஓகே, மிருகங்களோட ஆபத்து நிலை எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிருகம் தாக்குறதுனால எத்தனை மனிதர்கள் வருடத்துக்கு இறந்து போறாங்களோ அதை கணக்கு பண்ணி தான் வந்து ஒரு மிருகம் ஆபத்தானது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து அதில் Top 10 தான் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ மொத்தம் இந்த உலகத்தில் வந்து எத்தனை வகையான சிங்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வகையான சிங்கங்கள் வந்து இருக்குது. அதிலே வந்து குறிப்பிட்ட வகையான சிங்கங்கள்லாம் பார்த்தா ரொம்பவே முருகத்தனமாக இருக்கும். இப்படி முருகத்தனமாக கொடூரமாக தாக்கக்கூடிய ஒரு உயிரினமே வந்து 10வது இடத்துல இருக்குது அப்படின்னா, அப்போ 1, 2 யோசித்து பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இந்த மிருகம் தாக்கி மொத்தம் எத்தனை பேர் வந்து வருடத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 9வதாக இருக்க உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போடாமஸ் அப்படின்னு சொல்லப்படுற நீர் யானைகள். இந்த உயிரினம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சாதுவாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்பவே சென்சிட்டிவான உயிரினமும் கூட. மனிதர்களை வந்து சடனாக அட்டாக் பண்ணக்கூடிய உயிரினம் இது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் அந்த உயிரினத்திட்ட வந்து இருக்கணும். நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக இருக்குது அப்படின்றது பக்கத்துலலாம் போனோம்னா நம்மளை சடனாக அட்டாக் பண்ணி கொலை பண்ணிடும். அந்தளவுக்கு ஒரு கொடூரமான உயிரினம். இது ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தது. அதே மாதிரி இது நீர்லையும் நிலத்தையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். 20 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அதிகபட்ச வேகமாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓடும். அதே மாதிரி வந்து எந்த உயிரினத்துக்கும் பயப்படாது. சரி, இந்த உயிரினத்தினால வருடத்துக்கு எத்தனை மனிதர்கள் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 மனிதர்கள் வந்து இறக்குறாங்க. ஒரு சிங்கங்கள் தாக்கியே வந்து 200 மனிதர்கள் தான் இறக்குறாங்க. ஆனால் இந்த உயிரினம் தாக்கி வந்து 500 மனிதர்கள் முடிவு வந்து இறக்குறாங்க. அதனால தான் அது 9வது இடத்துல வந்து இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்க உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யானைகள். யானைகள் அப்படின்றாலே பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து ஒரு தாவர உண்ணி, மாமிச உண்ணி கிடையாது. அதே மாதிரி யானைகள் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்க இனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இடையில் வந்து யானை தந்தங்களுக்காக நிறைய யானைகள் வந்து கொல்லப்பட்டு கடத்தப்பட்டது. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான மிருகங்கள்லாம் வந்து இருக்குது. இந்த மிருகத்தை கூட கம்பேர் பண்ணும்போது யானைகள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மிருகங்கள் தாக்கி வருடத்துக்கு எத்தனை மனிதர்கள் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 வந்து இறக்குறாங்க. சிங்கங்கள் தாக்கியே வந்து 200 பேர் தான் இறக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது காட்டுக்கு உள்ளே இருக்கும். யானைகள் வந்து அந்த மாதிரி கிடையாது. தாவர உண்ணினால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பரவலாக வந்து இருக்கும். மனிதர்கள் என்ன பண்ணுறது, காட்டுகளுக்குள்ளே போயிட்டு விவசாயம் பண்ணுறேன், வெங்காயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலியை போடுறது, இது மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு யானைகளுக்கு போகிற வர இடையில வந்து இடைஞ்சல் கொடுத்தா தூக்கி போட்டு காண்டாக மீச்சு விட்டு போயிடுது. அப்புறம் வந்து யானை ஆபத்தானது, பூனை ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யானை வந்து ரொம்பவே ரேர் தான் மனிதர்களை தாக்குறது. ரொம்பவே அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலைகள். இந்த முதலைகள் தாக்கி வருடத்துக்கு வந்து 1000 மனிதர்கள் வந்து இறக்குறாங்க. இந்த நம்ம ஊர் பக்கம்லாம் சும்மா நினச்சிக்க அழுதும் அப்படின்னா வந்து முதலை கண்ணீர் வடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு தத்ரூபமாக ஆக்டிங் கொடுத்து மிருகங்களை வேட்டையாடக்கூடியது. நம்ம பக்கத்தில் போய் இறந்து போய் கிடக்கும் அப்படின்னு தொடப்போனோம்னா உடனே அட்டாக் பண்ணிடும். அதேமாதிரி தன்னோட உடம்பை சுற்றி அந்த கடித்த பகுதியை வந்து பிச்சு எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் இது. நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்க உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேள்கள். தேள்கள் அப்படின்றாலையும் நம்ம எல்லாருமே நார்மலாக பார்த்துருப்போம். நிறையா இடங்களில் நிறையா பேர்கள் வந்து சொல்லப்படுது. இது வந்து ஒரு மாமிச உண்ணி தான். சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. இதனால் வந்து வருடத்துக்கு 3300 மனிதர்கள் வந்து இறக்குறாங்க. ஒரு சிங்கத்தை விட ஒரு யானையை விட எவ்வளோ கொடுமையான உயிரினம்னு பார்த்துக்கோங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இந்த உயிரினம் வந்து இவ்வளோ மனிதர்களை வந்து கொள்ளுது. அதோட விஷம்தான் வந்து இதுக்கு காரணம். அதே மாதிரி சீனா இது போன்ற நாடுகளில் வந்து இது வந்து நொறுக்கு தீனி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல். நம்ம லிஸ்ட்டில் 5வதாக இருக்க உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முத்தப்பூச்சிகள். இந்த பூச்சி கடிச்சு மட்டும் வருடத்துக்கு 10,000 மனிதர்கள் வந்து இறக்குறாங்க. இதுக்கு ஏன் முத்தப்பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெரும்பாலும் கடிக்கிற இடம் வந்து உதடுகள் மற்றும் கண் இமைகளில் தான் வந்து கடிக்குமா. அந்தளவுக்கு வந்து சாஃப்டான இடங்களை பார்த்தே வந்து கடிக்குமா. அதே மாதிரி இந்த பூச்சி வந்து ஒரு வித்தியாசமான ஒட்டுண்ணியை வந்து சுமந்துட்டு வருமா. அது உங்களோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா சாகஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு விதமான நோய் ஏற்படுமா. இதில் வந்து அரிப்பு, குமட்டல், மரணம் இது மாதிரி விஷயங்களை வந்து இந்த பூச்சி அதிகமாக ஏற்படுத்துதான். நம்ம லிஸ்ட்டில் 4வதாக இருக்க உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய்கள். நாய்கள் கடித்து மட்டும் வருடத்துக்கு 59,000 மனிதர்கள் வந்து இறக்குறாங்க. மனிதர்கள்ட்ட ரொம்பவே நெருங்கி பழங்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு கேட்டோம்னா நாய்கள் தான். அதேமாதிரி ரொம்பவே நன்றியான உயிரினம் அப்படின்னு கேட்டாலும் நாய்கள் தான். அந்தளவுக்கு ஒரு மனிதர்கள் வாழ்க்கை ரொம்ப ஒரு பிரிக்க முடியாத உயிரினம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இது சரியாக பராமரிக்கலாம் அப்படின்னா இதுகளுக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆகி வந்து மனிதர்களை தாக்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதோட உடம்புல வந்து அதிக ஒட்டுண்ணிகளுமே இருக்கும். அதனாலுமே மனிதர்களுக்கு ஆபத்துகள் வந்து ஏற்படும். இது கடிச்சிச்சு அப்படின்னா உடனடியே நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறோம்.
இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நம்ம இறந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நாய்களுமே கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்த உயிரினங்கள் தான். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்க உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்புகள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பாம்புகள் அப்படின்றாலே படையும் நடுங்கும் அப்படின்ற மாதிரி உடனே சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் முடிய வந்து பாம்புகள் அப்படின்றாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட வகையான பாம்புகள் வந்து இருக்குது. அதுலேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான பாம்புகள்லாம் பார்த்தா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மலைப்பாம்புகள், அணகோண்டா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே பெரிய பாம்புகளாக வந்து இருக்கும். மனிதர்கள் முதற்கொண்டு எல்லா உயிரினங்களையுமே அப்படியே முழுசாக முழுங்கக்கூடிய அளவில் வந்து இருக்கும். இதனால் மட்டும் வருடத்துக்கு 138,000 மனிதர்கள் வந்து இறக்குறாங்க. அதனால தான் வந்து இது மூணாவது இடத்துல வந்து இருக்குது. அதே மாதிரி இருக்க பாம்புகள்லேயே வந்து ராஜநாகம் இது மாதிரி பிளாக் மாம்பா இது மாதிரி பாம்புகள் தான் ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள். அதே மாதிரி இதில் விஷத்தன்மை இல்லாத பாம்புகளும் நிறையா இருக்குது. ஆனால் அந்த பாம்புகள் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு மூர்க்குத்தனமாக இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மீடியமான சைஸில் நல்லா இருக்க மாதிரி இருக்க பாம்புகள் வந்து அதிக விஷத்தன்மை கொண்டதாக வந்து இருக்கும். அதே மாதிரி பாம்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட தாக்கும் திறன் அப்புறம் ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படோட சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் இரண்டாவது இடத்துல இருக்க உயிரினம் எதுன்னு பார்த்திங்கன்னா மனிதர்கள். மனிதர்கள் தாக்கி இறக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ பேர் வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 400,000 பேர் வந்து வருடத்துக்கு வந்து இறக்குறாங்க. இருக்க உயிரினங்கள்லேயே வந்து ஒரு சிங்கம், யானை, கரடி, புலி இந்த மாதிரி உயிரினங்களால் தாக்கி இறக்குற மனிதர்களை விட மனிதர்கள் தாக்கி இறக்குற மனிதர்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்த உயிரினம் வந்து எந்தளவுக்கு ஒரு கொடுமையான உயிரினம் அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். இதுலேயுமே நல்ல மனிதர்களுமே வந்து இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சில மனிதர்கள் ரொம்பவே வந்து கொடுமையான உயிரினங்களை அவங்க பிறந்திருக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூட வந்து பண்ணுவாங்க. இன்னும் மிருகங்களுக்கு செய்கிறதுலாம் ரொம்பவே கொடுமையாக இருக்குன்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் அண்டு ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் Top10 வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து கொசுக்கள். இந்த கொசுக்கள்னால வருடத்துக்கு வந்து 759,000 மனிதர்கள் வந்து இறக்குறாங்க. ஒரு சிங்கம், புலி, கரடி, யானை இது மாதிரி எந்த மிருகத்தாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து இந்த சின்ன உயிரினம் வந்து செய்யுது. என்னான்னு கேட்டிங்கன்னா நோய்களை பரப்புறது வந்து அதிகமாக அந்த உயிரினம் வந்து பண்ணுது. அதனாலே மனிதர்கள் வந்து அதிகமாக இறந்து போகிறாங்க. இந்த கொசுக்கள்னால் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு, மலேரியா இது மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் வந்து பரவுது. அதனாலேயே மனிதர்கள் வந்து அதிகமாக இறந்து போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொடூர மிருகம் இது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.